இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதி கண்ணம்மா சீரியலில் வந்து ஒரு முக்கியமான ஒரு எபிசோடு, ஏன்னா வந்து இதுதான் ரோஷினி கண்ணம்மாவாக இருக்கக்கூடிய கடைசி எபிசோடு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு பரவலான தகவல் இருக்குது. அதுதான் மோஸ்ட்லி உண்மையாகவும் இருக்க போகுது. இதில் எபிசோட ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி குழப்பமான ஒரு பொசிஷனில் சாந்தி இருக்காங்க. என்னென்னா வந்து இப்போ அவங்க அம்மாவை இப்படியாக காப்பாற்றணும் வெண்பாமாவை, அதனால அந்த புதுசாக வந்திருக்க கண்ணம்மாவோட மாமாவோட சேர்ந்துட்டு கால் பண்ணி பாரதிட்ட கேட்குறாங்க. கேட்கும் போது அவர் அதெல்லாம் இப்போதைக்கு எனக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது, சுச்சுவேஷனில் இருக்கேன், ஏன்னா சத்தியம் வாங்கிட்டாங்க, சத்தியம் தான் எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஸோ சொன்னதுனால சாந்தி அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து புது பிளான் ஏதாச்சும் ஒன்று போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டில் என்னாச்சு அப்படின்னா வந்து குமாரன்ட்டு அழுதுட்டுருக்காங்க. கண்ணம்மா இப்படி டிவோர்ஸ் கொடுத்தாரு, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாரு, எனக்கு வந்துருச்சு நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்ருக்காங்க. அதோட கிளம்பி ஸ்கூலுக்கும் போகிறாங்க. அங்கே போய் பார்த்திங்க அப்படின்னா வந்து பரிதாபமாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் வந்து லக்ஷ்மி உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மா இப்போ தான் சிரிச்சிட்டே இருந்தாங்க ஒரு மூணு நாள், இப்போ பார்த்தா சோகமாக இருக்காங்க. அங்கே லக்ஷ்மி கூட பாரதி உட்காந்து பேசுகிறாரு, ஹேமா கூட வந்து கண்ணம்மா உட்காந்து பேசுகிறாங்க. ரெண்டு பேருமே அவங்கவுங்களோட அப்பாவை பற்றியும், இங்கே வந்து உங்கள் அப்பா அவங்க அப்பா பற்றி தான் அதிகமாக பேசினாங்க, அப்பாவை பற்றி ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. பாரதிட்ட வந்து எங்கள் அப்பா வந்து துபாயிலலாம் இல்லை, எங்கள் அம்மா வந்து போய் சொல்லியிருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க, யாருன்னு சொல்ல மாட்டாங்க, ஏதோ சண்டையில் பிரிஞ்சிட்டாங்கன்னு லக்ஷ்மி சொன்ன உடனே இவர் வந்து கண்டிப்பாக நம்மளை பற்றி அதை தப்பாக தான் சொல்லியிருப்பா, அப்படியே உங்கள் அப்பா கெட்டவரா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை, சிச்சுவேஷன் தான் காரணம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா கெட்டவர் தான், ஏன்னா ஏதோ ஒரு பேச்சை நம்பி நம்ம காதலிச்ச பொண்ணை கை விட்டு 8 வருஷமாக திரும்பி கூட பார்க்காம ஒரு சின்ன டவுட் கூட கண்டதுக்கெல்லாம் சந்தேகப்பட்டு எதுக்கு சந்தேகப்படணுமோ அதுக்கு படலை பார்த்தீங்களா, அதனால் நம்ம கெட்டவர் தான் தோணுது. ஆனால் அப்படிலாம் சொல்லி வளர்க்கலை அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. ஆனால் நல்லா படித்து எங்கள் அம்மாவுக்காக நான் வந்து பெரிய ஆளாவேன் அவங்க சொல்ல. ஹேமா வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு ரொம்ப முக்கியம், எங்கள் அப்பா எனக்கு அவ்வளோ பிடிக்கும்னு சொன்னோடனே அப்பாவையும் பொண்ணையும் பிரிச்சிடக்கூடாது, இனிமேல் நமக்கு லக்ஷ்மிக்கு அப்பா மட்டும் இல்லை அப்பாவும் அக்காவும் சேர்ந்து தங்கச்சியும் சேர்ந்து தான் கிடைக்கணும், ரெண்டு பேரையும் ஒன்றா நம்ம வந்து நம்ம 4 பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு கண்ணம்மா முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் கண்ணம்மா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கார் ஏற போகிற பாரதிட்ட ஒரு தடவை பேசி பார்க்குறாங்க. நான் கெஞ்சலாம் இல்லை, ஆனால் இது வரைக்கும் இப்படி தானே இருந்துச்சு, எதுக்கு இப்படி டிவர்ஸ்ன்னு கேட்கும்போது அவர் இதுதான் நம்ம சுயமரியாதையிலேருந்து எல்லாத்துக்குமே நல்லது, யாரும் உன் பேரை சொல்லி திருப்பி சேர்த்து வைக்க ட்ரை பண்ண மாட்டாங்கன்னு அவர் கிளம்பிடுறாரு. சாந்தி இந்த விஷயத்தெல்லாம் வெண்பா கிட்ட சொல்லிடுறாங்க, இப்படி வந்து ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னே இவங்க வெண்பாக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு, அது நம்மளை பற்றி தெரிஞ்சிருச்சா அப்படின்ட்டு. நம்மளை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா 1000 விஷயம் இருக்குல்ல, எந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு குழப்பமாக இருக்குது. இதுக்கு நடுவில் அகிலனும் அஞ்சலி வேற பேசும்போது அஞ்சலிக்கு மனசில் இன்னமும் அஞ்சலியோட கதை இழுக்கும் போல, நான் ஒரு வேறு நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன், நீயும் என்னை விட்டு போயிடுவியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவர் வந்து குழந்தையோட நம்ம சந்தோஷமாக இருப்போங்கிறாரு. இந்த குழந்தை தானே பிரச்சனைன்னு அவங்க கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இது நடந்து முடிஞ்சோடனே வீட்டில் உட்காந்து கண்ணம்மா சோகமாகவே இருந்த உடனே லக்ஷ்மி வந்து அப்பாவால் தானே நீ சோகமாக இருக்க, கண்டிப்பாக நான் அப்பாவை நேரில் பார்த்தா கேட்பேன் ஏன் எங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்தீங்கன்ட்டு அப்படின்னு சொல்லி ஊட்டியும் விடுறாங்க லக்ஷ்மி கண்ணம்மாவுக்கு. ஸோ அந்த காட்சி நல்லா இருந்துச்சு. கடைசியில் வந்து வெண்பா மனசெல்லாம் குழப்பத்தோட என்ன காரணத்தால் பாரதி நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான்னு சொல்லியிருப்பான் ஊர் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கரெக்டாக உண்மையிலே இந்த கதையை எடுத்துக்கணும்னா யோசிப்பாங்கல்ல, இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுங்கிற ஒரு சின்ன நூலில் தான் அந்த கதை தொங்கிக்கிட்டு இருக்குன்ட்டு. ஸோ அதே விஷயத்த அவங்களும் சொல்கிறாங்க. கோர்ட்டுக்கு போனால் அவங்க ஒருவேளை டிஎன்ஏ டெஸ்ட்டை இவன் மறுக்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லி கோர்ட் ஆர்டர் பண்ணி உண்மை தெரிஞ்சால் அவ்வளோவா முடிஞ்சிருச்சே, என்ன பண்ணுறது எப்படியாச்சும் வெளில போய் தடுக்கணும் அப்படின்னு வெண்பா யோசிக்கிறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.